அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ராஜம் அப்படிங்கிற ஒரு பாட்டி இருக்காங்க, மூதாட்டி. அவங்க ஒரு 148,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பணமாக கையில் வச்சுருந்துருக்காங்க, அதுவும் 2,000 ரூபா தாளா. எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்டாக தான் ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணாங்க, செப்டம்பர் வரைக்கும் தான் நம்ம காசு வந்து செல்லுபடி ஆகும், 2,000 ரூபா தாளா, அதுக்கப்புறம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் நமக்கு ஒரு 4-5 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மை, அதை மறுக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா செலவு போக மிச்ச காசை எடுத்து எடுத்து வச்ச காசு தான் அந்த 148,000 ரூபா. நம்ம டிமானிட்டைசேஷன் நடக்கும் போது கூட பழைய நோட்டுகளை கொடுத்துட்டு புதுசாக 2,000 ரூபா நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நடந்த விஷயம் வந்து அந்த பாட்டிக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டியிட காசு இருக்குன்னு, அவங்க கூட அந்த பாட்டிக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. ஸோ அதிர்ச்சியில் இருந்த அவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காசு இல்லாதுன்னு. ஸோ அதிர்ச்சியில் இருந்த அவங்களுக்கு புதிய தலைமுறை நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரிசர்வ் பேங்க்கோட பிரான்ச் இருக்குது. அந்த பார்ட்டியை ரிசர்வ் பேங்க்கோட பிரான்ச்சுக்கு வர வச்சு அந்த காசை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இந்த அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு 10 டேஸில் அந்த அமௌண்ட் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சார்பாக வந்து இப்போ அந்த பார்ட்டிக்கு ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக யாரோ சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க பாட்டியில் அமௌண்ட் இருக்குது சில பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஏதோ அவங்கள்ட்ட வந்து சொல்லாமல் விட்டாங்க, அதனால் இப்போ அந்த பாட்டிக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு வயசானவங்களோ யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கண்டிப்பாக சேர்த்து வச்சுருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ கடைசி காலத்தில் என்னை தூக்கி போடுறதுக்காவது நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்லப்பா அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட 2,000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லி செல்லாதுன்னு சொன்ன அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வரேன் நெஞ்சு வலி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சொல்லும் போதே வந்து இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது, நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயத்தை, அதாவது இருக்கிற சான்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அது என்ன சான்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அதாவது செப்டம்பர்லேருந்து செல்லான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற எந்த பிரான்ச்சு பேங்க்லேயும் போய் நீங்கள் வந்து இந்த காசை மாற்ற முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வழி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா சென்னையில் ரிசர்வ் பேங்க்கோட வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பணத்தை மாற்றிக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து அந்த நமக்கு வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து வச்சுருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலன்னா கூட கூட பரவாயில்ல, நீங்கள் போய் டேரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சென்னையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து காலைல 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு பெட்டரான வாய்ப்பு இருக்குது, அதை தவறிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்குமே ஒரு காலக்கெடு வச்சுருப்பாங்க, அது வரைக்கும் தான் அந்த பணத்தை வாங்க முடியும். ஸோ இப்போ அது வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நியூஸில் பார்த்தோம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் தெரியாங்கிட்ட போயிட்டு சொல்லி இந்த பணத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த பணம் இன்னமே செல்லாதான் அப்படி சொன்னவுடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்தவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நமக்கு அந்த டிமானிடைசேஷன் நடந்தப்பெல்லாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. முடிஞ்சளவுக்கு இந்த வயசான பட்டிங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க மூலியமாக அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நீங்கள் நல்லது பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன் வயசானவங்களை பொறுத்தவரை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற வழி பாருங்கள். ஸோ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு லைக் மட்டும் நமக்காக போட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.